ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்னைக்கு மதியானம் நான் வந்து வெறுங்குழம்பு வச்சுட்டேன். வெறுங்குழம்புனா முட்டைலாம் அடித்து ஊற்றி குழம்பு வச்சு வச்சாச்சு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் வந்தாங்க. வந்தவங்க மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இந்த இருக்குது பாருங்கள், பாறை மீன். இது வந்து தலை, இது வந்து அந்த துண்டு எல்லாமே இருக்குது. மாதிரி கொஞ்சம் பாலை எல்லாமே வெளியில் அவங்க கழுவிட்டுருக்காங்க. அந்த இருக்குது. இது அவ்வளோத்தையும் என்ன நம்ம கழுவி எடுக்கணும். நான் அதுக்கு வந்து சரி, நம்ம வெறும் குழம்பு வச்சு சிறுகிழங்கு வறுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வேக வச்சுக்கிட்டு இருந்தேன். இவங்க கரெக்டாக வந்துட்டாங்க, ஆனால் இப்போ வைக்கலை. நாளைக்கு வைப்போம், ஏன்னா குழம்பு இப்போ வச்சாச்சா, அதனால் நாளைக்கு வைக்கலாம். இதை அலசி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சு வச்சிடலாம் மீனை. நான் இப்போ மீன் குடலில் ஒரு கூட்டு வைக்க போகிறேன். எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். மீனெல்லாம் கழுவிட்டேன். இந்த இருக்குது. இதில் உள்ள செல்லுலாம் எடுத்துட்டேன். நல்லா துண்டு துண்டாக வெட்டி தந்தாங்களா, அது இருக்குது. ஏன்னா இதை அவ்வளோத்தையும் அலசி வைக்கணும். அடுத்து இதில் கொஞ்சாண்டு பொறிக்கிறதுக்கு விரசி வச்சு வச்சுருக்கேன். நல்லா துண்டு மீன் தானே, கொஞ்சம் மசாலா தூள் எல்லாம் போட்டு விரசி வச்சு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம சொன்ன மாதிரி குழம்பு வச்சாச்சா, இந்த இருக்குது குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துட்டு. ஏன்னா இது வேகட்டும். அதுக்கு முந்தி நம்ம இதுக்கு தேவையான அளவு ரெண்டு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு கொஞ்சம் அது வெந்துடட்டும். அதுக்கான நம்ம தேங்காய்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் தேங்காய் வந்து வறுத்து வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வத்தத்தூள் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவை நம்ம சதைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மீன் நல்லா கொதிச்சு வெந்துடுச்சு. ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் வெந்துடுமா, அதனால பிரச்சனை இல்லை. இது வெந்துடுச்சு. உள்ளியும் தக்காளியும் வச்சுருக்கேன். எதுக்குன்னா உள்ளி வந்து இதுக்கு கொஞ்சம் போடுறதுக்கு, உள்ளியும் தக்காளியும். ஆனால் கொஞ்சம் வந்து நான் வந்து நம்ம சிறுகிழங்கு வச்சுருக்கலாம் வேக வச்சு அதுக்கு. ஏன்னா இதில் நம்ம என்னதெல்லாம் அடிக்கணும்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு பூண்டு, இந்த மாதிரி தேங்காய், மாதிரி இதில் வத்தல் போட்டிருக்கேன். இவ்வளோ வச்சு நம்ம இதை லேசாக அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து அவிச்சதை இருத்து எடுத்துகிட்டேன். இதாக இருக்குது. ஏன்னா நம்ம இதை ஒரு பொரியல் மாதிரி வச்சிடலாம், அதாவது கூட்டு மாதிரி வச்சிடலாம். அதுக்கு வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டிருக்கேன். அதாவது மீன் குடல் இது வந்து ரொம்ப சத்து. நம்ம சாதாரண ஆட்டு குடல் தான் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க. மீனில் குடல் வந்து லேஸில் யாருமே தரமாட்டாங்க. மீன் கறவங்க அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, அதனால் ரொம்ப கிடைக்காது. மாதிரி பெரிய மீனில் தான் இருக்கும், அதனால் கிடைக்காது. இது என்ன அப்படின்னா, இப்போ இவங்க வந்து பெரிய மீன் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்களா, அப்போ சரி அதில் இருந்ததுனால அதை தந்துட்டாங்க. அது பாறை மீனாக அதனால் கிடைச்சிது. சரி, அதுக்கடவு வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம இதை உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் வெங்காயத்தை மொதல் வதக்கிக்கிடுவோம். உப்பு காணாது அப்படின்னா நம்ம கடைசியில் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன், இதையே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். இது வந்து லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும், மாதிரி உரைப்பு இருக்குமா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிடுவோம். என்ன நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா மீன் அவிச்சு வச்சது, அந்த மீனையும் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் ஆக்குவோம். ஏன்னா இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பாத்திரம் நம்ம தேங்காய் வறுத்த பாத்திரம், அதனால் உங்களுக்கு அது கொஞ்சம் என்னடா இப்படி கறியாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. அது வந்து தேங்காய் வறுத்தனா அப்புறம் அடுப்பில் வச்சோன்னா அது கொஞ்சம் கறிந்த மாதிரி இருக்குது. சரி, மஞ்சள் தூள் போட்டாச்சு. அடுத்து இது கொஞ்சம் நல்லா எல்லாம் ஒன்றா சேரட்டும். நம்ம அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கலாம், அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறிடலாம். தேங்காய்க்கு தேங்காய், சீரகம், மறுபடியும் பூண்டு இவ்வளோ அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா வெங்காயம் நம்ம இதில் போட்டு வதக்கிட்டோம். இந்த பக்கம் மீனும் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும். இப்போ இந்த பக்கம் நம்ம சிறுகிழங்கு பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது சும்மா வெங்காயம், கடுகு உளுந்த பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு வத்தல் தூள் போட்டிருக்கேன். இவ்வளோ நான் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து வந்து சிறுகிழங்கும் தட்டி போட்டாச்சு. ஏன்னா ஏற்கனவே சிறுகிழங்கை நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அவிச்சு வச்சிருந்தேன். இப்போ அதை வதக்கியாச்சு. இன்னும் ரெண்டு தேங்காய் துருவலும் ரெண்டு மூணு சீரகமும் நம்ம போட்டுடலாம். இப்போ சிறுகிழங்குக்கு தேங்காவும் சீரகமும் போட்டு வறுத்து வச்சாச்சு. அவ்வளோந்தான், சிறுகிழங்கு ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். அடுத்து இது வந்து நான் வந்து வெந்துட்டு அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தா வேகவே இல்லை, நல்லா வேகம் கொடுத்தேன். இது வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலலாம் வேகாது.
தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகுது. அதனால் இது நல்லா வேகட்டும், வெந்தப்புறம் பார்க்கலாம். குடல் வந்து நல்லா வெந்துடுச்சு, கொஞ்சம் தேங்காயும் போட்டாச்சு. அதுக்கு பிறகு என்னமோ நம்ம இதில் உப்பெல்லாம் இருக்கான்னு தெரிய பார்த்துக்கிட்டு, காணாது அப்படின்னா ரெண்டு உப்பும் போட்டுக்கலாம். இதில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. என்னமோ நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதையும் நம்ம இறக்கிடலாம். இப்போ மதியானம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடித்த பிறகு சாயங்காலம் பசங்க என்ன வருவாங்க, அவங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி பானிபூரி செஞ்சுக்கிட்ருக்கேன். ஏன்னா ரெண்டு மூணு நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பானிபூரி செஞ்சுதாங்க மாமி அப்படின்ட்டு. அப்போ சரி செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு ரெண்டு மூணு வெங்காயமும் நறுக்கி வச்சு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நம்ம விரசி வச்சுட்டோன்னா இதை அந்த பூரிக்குள்ள நம்ம வச்சிடலாம்னா அதுக்காக இதில் கொஞ்சோண்டு நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இதில் பானி வந்து அரைச்சி வச்சு வச்சுருக்கிறேன். பானி அரைச்சி வச்சு வச்சுருக்கேன். இதில் என்னதுலான்னா பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா இலை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, மாங்காய் இவ்வளோ வச்சு அரைச்சிருக்கேன். இதில் புளிப்பு எல்லாமே இருக்குது, கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் இதுவும் இந்த இது. அடுத்து வந்து பானிபூரியும் சுட்டு வச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து நாங்கள் கடையில் வாங்கினது தான், ரொம்ப ஒன்றும் இதாக இல்லை, ஒன்று ரெண்டு அமுங்கி தான் வந்திருக்குது. நல்ல இதாக இல்லைன்னு நினைக்கேன், ஆனால் இதையும் பொறிச்சு வச்சு வச்சாச்சு. அவ்வளோதான், நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி சாஞ்சாலும் பானிபூரி சாப்பிட போகிறோம். வீட்டில் பாத்திரம் எல்லாமே கிடக்கு. மறுபடி அரிசி நிறைய வச்சுருந்தேன், இதாக இருக்குது. இதில் வந்து பச்சை அரிசி, இது மாவு இடிக்க. இதில் வந்து புழுங்கரிசி, நம்ம உளுந்தோம் புழுங்கரிசி வச்சுருக்கேன் இட்லிக்கு. இனிமேல் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஐக்கிற பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்குலாம் அவிய வச்ச பாத்திரம் எல்லாமே இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு எல்லாமே கொடுத்தெடுத்து அவங்க சாப்பிட்ட பிறகு அது கூட பார்க்கலாம். இதில் வந்து இனிமேல் கொஞ்சம் உப்பும் போட்டு மல்லித்தலையும் போட்டு நல்லா விரசி வச்சு வச்சுட்டோன்னா அதுக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்றதுக்கு அது ஊற்றி இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட்டுட்டவங்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் உரைப்போத்தியெல்லாம் கூடிட்டு கொஞ்சம் ஒன்று மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருந்தாலும் அதான் கொஞ்சம் கூடிட்டு. இந்த பூண்டு இல்லை இஞ்சியும் மிளகாவும் நான் இது என்னென்னா கொஞ்சம் இதாகிட்டு நல்லா இருக்காண்ணா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே நல்லா ஊற்றி சாப்பிட்றாங்க, நல்லா விருப்பமாக சாப்பிட்றாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்க்கலாம். எல்லாரும் பானிபூரி சாப்பிட்டாச்சு. அதுக்கு பிறகு நான் சொன்னேன்ல நம்ம மாதுளம்பழத்தில் ஒரு புட்டிங் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு, அந்த இது தான் இது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரெண்டு மணி நேரம் இருந்தது, பசங்க வந்துட்டாங்கல்ல சரி என்ன அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம இப்போ கமத்திடலாம். இப்போது இந்த புட்டிங் வந்து சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதை வெட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதை என்ன பசங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. மக்கள் வாங்க. சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்குதான். சரி பசங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்படி நாலு பீஸாவே வச்சிட்டோம். வெட்டி என்ன இதை ஆளுக்கு ஒருத்தந்தான் சாப்பிட போகிறோம். இங்கே வந்து நான் மாவு ஆட்டுறதுக்கு இப்போ தான் உளுந்து கிரைண்டரில் போட்டிருக்கேன். சரி மாவு ஆட்டட்டும், அடுத்து வந்து அரிசிலாம் ஆட்டிடலாம். அதுக்கு வந்து இந்த பாத்திரம் அவ்வளோத்தையுமே நான் கழுவிட்டு வந்துடுறேன். இந்த பாத்திரம் அவ்வளோத்தையுமே கழுவிட்டு வந்துடலாம். அடுத்து இதில் எண்ணெய்லாம் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி ஊற்றிட்டு இந்த அடுப்பையெல்லாம் கழுவி எடுத்து எடுத்துடலாம். அடுத்து மாவு இடிக்கவும் செய்யணும், இதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இதை ஆட்டவும் செய்யணும் இடிக்கவும் செய்யணும். பார்க்கலாம், ஆட்டிக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் நான் இந்த பாருங்க உளுந்து ஆட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கென்னா நான் இதில் இருந்தால் பாத்திரம் அவ்வளோத்தையுமே கழுவிட்டேன், அதாவது எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன், பாத்திரத்தையும் கழுவிட்டேன். எண்ணெய் வந்து இதில் என்ன அரிசி போடணும், அரிசி இருக்குது. அடுத்து உளுந்த வலிக்க வேண்டியதான் எடுத்துக்கிட்டு அரிசி போடணும். இதில் வந்து பச்சை அரிசி இருக்குது, அரிசியை போட்டுட்டு மறுபடியும் என்ன வேலையெல்லாம் பார்க்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். மறுபடி ஸ்கூலில் அவங்களுக்கு இன்னைக்கு புக் ஸ்டால் வந்து, அதாவது எல்லாருமே போய் கண்டிப்பாக வாங்கணும் புக்கு. அதனால் அப்போ ஆளுக்கு 50-50 ரூபா தானே கொடுத்துட்டேன், மூணு பேருமே ஒரே ஸ்கூல் தானே கொடுத்துட்டேன். மூணு பேரும் வாங்கியிருக்காங்க. இது ஷாலும் வாங்கியிருக்கான், டேபிள் புக்கு, மறுபடியும் ஒரு இந்த இது, அடுத்து ஒரு பேட் இது, அப்படியே மூணுன்னா ஷாலும் வாங்கியிருக்கான். அடுத்து பெர்லின் வந்து அவளும் ஒரு டேபிள் புக்கும் மேஜிக் வித் அவ ஒரு பென்சில், அது ஒன்று. அடுத்து வந்து
அது ஒன்று வாங்கியிருக்கா. அடுத்து டெர்சி வந்து டேபிள் புக் ஒன்று, மறுபடியும் இதில் ஒன்று வாங்கியிருக்கா இந்த புக்கு, பசில்ஸ் அந்த புக்கு வாங்கியிருக்காவ. இப்படி மூணு பேரும் ஆளுக்கு ஒரு புக்கு இது வாங்கியிருக்காங்க. இப்போ இது எப்படி வரைஞ்சால் இதில் ஒரு டிராயிங் வரும், அதுக்கு நான் அதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த கலர் ஷேட் அடிக்கும். இப்படி இது வாங்கினாங்க, அவ்வளோந்தான். மறுபடியும் நான் என்ன பாத்திரம் கழுவுறதுக்கு வரேன், மறுக்கணும் துணி இருக்குது, இதையும் அடிக்கணும். நம்மளுடைய நைட் வேலை வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. இதோட இந்த வீடியோ முடிக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா, இப்போ உங்களுக்கு இதில் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அழகாக இதில் ஒரு ஒரு கோமாளி இருந்தது மாதிரி இருக்கா, ஒரு மைக் பிடிச்சிட்டு அப்படி இருந்தது போல் தெரியுதா பாருங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம பென்சில் வச்சு ஷேடோ இழுத்தோடனே அப்படியே சூப்பராக அந்த ஒவ்வொரு இதுவும் அழகாக தெரியுது. இப்போ இருங்க, இப்படி அதுக்கு தான் இது வந்து மேஜிக் பென்சில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது ஒன்று வாங்கியிருந்தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.